கைஸ், இப்ப வந்து நம்ம லிப்ட் ஒன்று கிடைச்சி லிப்ட்ல போய் கொண்டிருக்கிறோம். எங்க இருந்துன்னு சொன்னா கடைசியா வந்து தாண்டிக்குளம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இறங்கி நிற்போம். ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி லிப்ட் கிடைச்சி வந்து இப்ப இன்னொரு லிப்ட் கிடைச்சிருக்கு. தாண்டிக்குளம் அப்படின்ற இடத்துல இருந்து புளியங்குளம் சந்தி வரைக்கும் வந்து இப்ப போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து லாங் ட்ரிப் வண்டி தான். ஐயாட ஐயா தான் அந்த டிரைவர். ஓகே ஐயா, ஐயா வந்து ஐயா அவங்களோட பேர் என்ன? சரியா? ஐயாட பேர் வந்து சரி ஐயா. எங்கடைய ஏரியா மட்டக்களப்பு முனைக்காட்டை சேர்ந்த ஐயா இங்க வந்து டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறாரு. கைய போட்டோம் நிப்பாட்டிதாரு. நிப்பாட்டி கொஞ்சம் ஒரு 2.5 மணி காலத்துக்கு பிறகு உங்களுக்கு பெரிய ஒரு லிப்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இங்க இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வந்து நாங்க வந்து இந்த லொரியில எங்களோட பிளான் வந்து இப்ப முல்லைத்தீவு போய் பரந்தன் போய் போற என்றதால இந்த வண்டியில இருந்து நாங்க இறங்கிடுவோம். 25 கிலோமீட்டர்ல இப்ப வந்து போய் கொண்டிருக்கிறோம். லிப்ட் கிடைச்சது வந்து சந்தோஷம். ஸ்ரீ ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணி செஞ்சிருக்கிறாரு. இப்ப ஆசன் முகநன்னோட சீட் பெல்ட் பாருங்க. போய் சேருவீங்க ஐயா ஏத்தும்போது பயப்பட்டிருப்பீங்க. நீங்களை கண்ட உடனே என்ன தோணிக்கு உங்களுக்கு? நம்ம ஒரு கொடிய நிலை தோணுதா? ஆக்கள் ஏத்துனா ஆள் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல புத்தகத்துல வருனாரு. ஆள் பெரிய பாரு சாம்பெல்லாம் பண்ணி கொடுத்து நான் கூட ஆளு கடையொண்ணு வேலை குடிச்சாங்க ஐயா எடுத்துதான் கூட்டி வந்தேன். அப்ப நான் இறங்கி பின்னுக்கு பார்த்து செக் பண்ணி வர்றதுக்கு எல்லாம் பேசி வந்தேன். காசு அடிச்சு ஆள் மாறிட்டேன். மற்ற இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு செய்யற தப்பாத வந்து மொத்த பேருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. அது உண்மையிலே சரிதான். இப்ப ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்யற பிள்ளைகளோட பாருங்களேன். இப்ப நிறைய டிரைவர் மாதிரி நாங்க ஏற நடத்தில அவங்க வந்து சொல்றது எங்கள்ட்ட என்னண்டா, தம்பி இப்படிதான் தம்பி இப்படி நடக்குது, கஞ்சா கடத்துறாங்க, அம்மா பாயில இருந்து ஏறாங்க, ஒரு கஷ்டம் கை மடிச்சு ஏறாங்க, ஆனா கஞ்சா கடத்துறாங்க, குடி வர்றாங்க, அதனால வந்து எங்களை பிரச்சனை, எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. நாங்க வந்து இப்ப இந்த பயணத்தை வந்து மேற்கொண்ட காரணம் வந்து ஏன் இப்படி, அதாவது அரவாசி வந்து நிறைய இதுகளை வந்து கற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட வந்து தெரிஞ்சு சொல்லலாம் அனுபவங்கள் எப்படி இருக்கு, டிரைவர் மாதிரி அனுபவங்களை நம்ம தெரிஞ்சு சொல்லலாம் தானே. அந்த 20 வருஷத்துலயும் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு இருக்கு தானே? சாப்பாட்டு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஐயா குறைஞ்ச செலவுல வந்து நாங்க வந்து இந்த ட்ரிப் வந்து முடிக்கணும். ஐயா நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எப்படி கேள்வி அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து காசு இல்லாம லொரியில வந்து சுத்துறீங்க, சரி சாப்பாட்டுக்கு காசு வேணும் தானே?
இப்ப அதுக்கு எங்கிட்ட காசு அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நாங்க வந்து இந்த வாரத்துக்கு முதல்ல வந்து சின்ன கடன்கள் அப்படின்னு சொல்லலாம் தெரிஞ்ச அவங்கள்ட்ட வாங்கி வச்சிருந்தோம். ஒரு 20 நாள் இதுக்கு மாதிரி வந்து சாப்பாடு ஏற்ற மாதிரி நாங்க பெரிய பெரிய சாப்பாடு ரைஸ் நூடுல்ஸ் அப்படி ஒன்றும் சாப்பிடல. நார்மல் ரைஸ் கட்டிருக்கு தானே. ஓ, அப்படியான சாப்பாடுகளை வந்து ஒரு நாளைக்குள்ள ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபாய்க்குள்ள செலவு செய்யக்கூடிய மாதிரி தான் சாப்பாடு நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப காலையில ஒரு 200 ரூபாய்க்கு சாப்பிட்டா, மதியம் ஒரு 350 ரூபாய்க்கு சாப்பிட்டா, அப்படி ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு நாளைக்கு செலவு செய்யக்கூடிய மாதிரி தான் சென்று வருகிறீங்கல்ல ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் செலவு செய்யக்கூடிய மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறோம். தங்குமிடம் வந்து இரவு நான் டென்ட் கொண்டிருக்கிறேன். இதுல வந்து பெற்றோர் செட்டியில் தங்கலாம் அப்படின்னு தான் வந்தது. ஆனா மழை என்றதால பவனியால வந்து தென்டடியா போயிடு இரவு தண்ணி அணுகல. அதனால லோ பட்ஜெட்ல வந்து ஒரு ஹோட்டல் ஒன்றுல இரவு வந்து தங்கியிருந்தோம். மழை பெஞ்சிட்டாலோ அது ரெண்டு பேருக்கும் வந்து நார்மல் ஒரு 1500 ரூபாய்க்குள்ளதான் வரும். அந்த ஹோட்டல்ல நின்றோம். இண்டைக்கு வந்து என்ன விளக்கம் மட்டும் தெரியல. ஜப்னா போறோம், ஜப்னாலும் தெரிஞ்ச பொடியன்னு எழுதிக்கிறானு. அங்க வந்து கிட்டச்சா வந்து பொடியன்னு சொல்ற வீட்டை நிற்போம். இல்லாட்டி ரெண்டு போட எலிமெண்ட் சொன்னா போட்டு அங்க நிற்போம். அடுத்த வந்து முக்கியமான ஒரு சொல்லிக்கொள்ளணும். இப்படி டிரைவர் மாதிரி கையா எல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஆள் நின்று அவங்களுக்கு ஏற்றுனா விருப்பம் அந்த ஆசைதான். தனியா போறாங்க, இது போனா கொஞ்சம் கதறி கழிச்சு பண்ணா போகலாம்னு. ஒரு ஆள் போறதுக்கு இன்னொரு நம்மளோட இன்னொரு ஆள் கூட வர்றதுக்கு வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது காய்ச்சி போறது விளக்கம் ஒரு நிச்சயத்துக்கும் இல்லாம இருக்கும். அதான் பிரச்சனை. அந்த ஒரு சிலர் செய்யற வேலையாள வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறான். என்ன ஐயா வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில்கள் வந்து சொல்லி இருந்தாரு. எப்படின்னு சொன்னா இப்ப போற வழியில வந்து கை போட்டாலும் எங்களை யாருக்கும் கை போட்டாலும் ஆறு நல்லவங்க ஆறு கெட்டவங்கன்றது வந்து நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கல. அதனால ஒரு சிக்கல் வந்துருக்குது. அப்படின்றா அவங்க வந்து பேக்குள்ள சின்ன சின்ன கஞ்சா அப்படி இது எல்லாம் வச்சிருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு கேஸ் வந்து பெருசா வராது. டிரைவிங் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தான் வந்து லைசன்ஸ் கேன்சல் அப்படி என்று சொல்லி நிறைய கோர்ட் கேஸ்கள் வந்து வரும். அந்த பயத்தினாலதான் நிறைய லோரி டிரைவர்ஸ் வந்து நிப்பாட்டாம போய் கொண்டிருக்கிறாங்க. நானும் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், இப்ப அவங்க நிப்பாட்டாதது வந்து அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய வேலைகள் அவசரத்துல போவாங்க அப்படின்றதுக்காக வந்து நாங்க கை போட்டாலும் நிப்பாட்டாட்டி நாங்க பெருசா வந்து எடுக்கிறதே இல்லையா அவங்களோட கஷ்டத்தை நம்ம பாக்கணும்ன்றதுக்காண்டி. இப்ப வந்து தாண்டி குளம் தாண்டி நிறைய தூரம் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். போக போக கண்டினியூ பண்றோம். ஐயாவோட கலத்தி கொண்டு ஃபன் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போக போக கண்டினியூ பண்றோம்.